السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، அல்லாஹ் தாலாவுடைய மாவட்டத்துடைய திருவள்ளுவைய மாற்றத்தை செய்த வகையை எல்லாம் தான் எக்கச்சக்கமான அமல்களை அந்த அமல்கள் கூலியை அவர்கள் அதிகமாக வைத்தவர்கள். எந்த ஒரு அமலாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கத்தில் செய்கின்ற பொழுது அந்த அமல், ஆனால் அமலுடைய ஆரம்பத்திற்கு முடிவு என்ன செய்ய வேண்டும், அப்படி அமல் செய்வதனால் என்ன நன்மைகள் என்பதாக சிக்கச்சிக்கமான அமல்களையும் ஒரு சில நிகழ்வுகளையும் ஒரு சில துவாக்களையும் வசூல்தாரின் சொல்லதாக வரைக்கும் அவர்கள் நமக்கு கற்றுக்கொடுத்திருக்கிறார்கள். எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி, அதற்கு முன்னால் என்ன சொல்ல வேண்டும், அந்த அமல் செய்து முடிந்ததற்கு பின்னால் என்ன சொல்ல வேண்டும் என்பதாக எக்கச்சக்கமான விஷயங்களை, எக்கச்சக்கமான அமல்களை, துவாக்களை, திக்ர்களை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அமல்கள் அந்த வரிசையில் உள்ள ஒரு அமல் தான். அந்த அமலுக்கான கூலி என்ன, ரசூலுல்லாஹி சொல்வார்கள், அந்த அமலுக்கான கூலி என்ன என்று கேட்டால், சொர்க்கத்தினுடைய 8 வாசல்களும் திறக்கப்படும். அந்த அமல் செய்கிற அந்த நபருக்கு சொர்க்கத்தினுடைய 8 வாசல்களும் திறக்கப்படும். அந்த வாசலில் எந்த வாசல் வழியாக நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அந்த வாசல் வழியாக அவர் நுழைந்து கொள்ளலாம். அமலும் சொல்றது சொல்லலாம் பழைய முகர்கள் அந்த அமலுக்கு நான் கூலியை சொல்றாங்க. என்ன கூலின்னு கேட்டா, சொர்க்கத்தினுடைய சமானியா 8 வாசல்களும் திறக்கப்படும். அந்த 8 வாசல் எந்த வாசல் அவர் நுழையணும் ஆசைப்படுறாரோ அந்த வாசல் வழியாக அவர் நுழைந்து கொள்ளலாம். அப்படி சொல்லக்கூடிய அந்த கலிமாவை, ஷஹாதத்துடைய அந்த வார்த்தைகளை எவர் ஒரு ஒழுங்கு முடித்ததற்கு பின்னால், ஒழு செய்து முடித்ததற்கு பின்னால் சொல்லி வருகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தினுடைய 8 வாசல்கள் திறக்கப்படும். அந்த 8 வாசலை எந்த வாசல் வழியாக நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அந்த வாசல் வழியாக அவர் நுழைந்து கொள்ளலாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிசயம் சொல்லி தருவார். சாதாரணமா ஒழு செய்யறோம், ஒழு செஞ்சு ஓதக்கூடிய ஒரு சொன்ன அவருடைய ஒட்டுமொத்த பாவங்களும் மன்னிக்கப்படும். எந்த அளவிற்கு சொன்னால், அன்று பிறந்த பச்சிளம் குழந்தை எந்த அளவிற்கு பாவமே செய்யாத குழந்தையாக இருந்தோம், அந்த அளவிற்கு அது மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படும் என்பதாக சொல்லக்கூடிய சூறாவே ஒரு மனிதன் ஒரு தடவை ஓதினார். ஒரு மனிதன் அந்த சூறாவை ஒரு தடவை ஓதினான் என்று சொன்னால் சொல்லக்கூடிய ஒரு சூறாவை
கொள்கையினால் எவர் பொருள்களை ஓதுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சித்தியோடு ஸ்ரீகின்றன உண்மையாளர்கள். அந்த உண்மையாளர்களோடு வாழ்க்கையை அல்லாஹ் அதையே ஒரு மனிதர் அதே சொல்லாவை ஒரு செய்து முடிக்கிறதுக்கு பின்னால் மதத்தை இரண்டு முறை ஓதினார் என்று சொன்னால் அல்லாஹுக்காக பிரபலாதர் இறைவனுடைய பாதையில் பாதையில் சென்று போர் செய்து உயிர் நீங்க மௌத்தாகி போன அந்த பிரபலாதருடைய அந்த பட்டியலை எல்லாம் காணப்படுவாரா இந்த லைனத்தில் மதத்தில் சொல்லாவை ரெண்டு தடவை ஓதுகிறார் அவருக்கு முடிக்கிறார். மூன்றாவதாக இந்த லைனத்தில் மதத்தில் சொல்லாவை மூணு தடவை ஒரு நபர் ஓதுகிறார் என்று சொன்னால்